குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் சயின்ஸ் மிஸ் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நாம் யூனிட் 4, அதாவது தாவரங்கள் வாழும் உலகம், இந்த லெசன் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், பல்வேறு வகையான தாவரங்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த தாவரங்களின் பாகங்கள், அவை செயல்படும் விதங்கள் குறித்து அறிஞ்சிக்க போகிறோம். அடுத்தது இலையோட அமைப்பு, அதன் பணிகள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த படத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சில காய்கறிகள் பார்க்குறீங்க. இதெல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது, கரும்பு, இஞ்சி, முட்டைக்கோஸ், முள்ளங்கி, இதெல்லாம் நீங்கள் கடையில் பார்த்துருப்பீங்க, அவங்க அம்மா கூட போய் வாங்கியிருப்பீங்க. இப்போ நம்ம சாப்பிட்ற எல்லா காய்கறியுமே தரைக்கு கீழே விளையிறதா, இல்லை செடியில் விளையிறதா? இல்லை, நம்ம சாப்பிட்ற எல்லா காய்கறியுமே நம்ம தாவரங்களோட பூவை சாப்பிட்றோம், இலையை சாப்பிட்றோம், தண்டு சாப்பிட்றோம், வேர் சாப்பிட்றோம், எல்லாமே நமக்கு பயன்படுது. அதை பற்றி தான் இந்த பாடத்தில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் படத்தில் ஒரு செடி படம் பார்த்துட்ருக்கீங்க, அதாவது தாவரம். இது நீங்கள் நிறைய பேர் வீட்டில் என்ன பண்ணுவீங்க, செடி வளர்த்துருப்பீங்க. இதோட பாகங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நம்மளோட உடல் உறுப்புகள் இருக்குது இல்லையா, நமக்கு கண்ணு, காது, மூக்கு, கைகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான் நம்ம இலை தாவரங்களோட பாகங்களும். இலை, தண்டு, வேர், மலர்கள், இதெல்லாமே இதுக்கு காணப்படும். இந்த அமைப்பை நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ நம்ம பார்க்குறோம். தரைக்கு கீழே, அதாவது மண்ணுக்குள்ளே இருக்கிறது வேர் தொகுப்புன்னும், தரைக்கு மேலே இருக்கிறது தண்டு தொகுப்புன்னும் பார்க்குறோம். இதில் நிறைய இருக்குது பாருங்கள், இலை, மலர், கனி, அந்த மாதிரி எல்லாமே இதில் தண்டு தொகுப்பில் நமக்கு காணப்படும். பூக்கும் தாவரங்கள் எல்லாமே ரெண்டு முக்கிய தொகுப்பில் கொண்டிருக்கும். அது என்னென்ன அப்படின்னா, வேர் தொகுப்பு, தண்டு தொகுப்பு. இப்போ நம்ம பார்க்க போகிறது வேர் தொகுப்பு. வேர் அப்படின்றது வந்து நிலத்துக்கு கீழே காணப்படும் தாவரத்தின் முக்கிய அச்சு. இது வந்து இதில் கணு, கணிவிடை பகுதி அதெல்லாம் காணப்படாது. அதாவது வேர் முடி மட்டும் இருக்கும், அதாவது நுனிப்பகுதி இருக்கும். வேர் வந்து வேர் தூவிகள் காணப்படும். இதை வந்து வேர் தொகுப்பை வந்து ரெண்டாக பிரிக்கலாம், ஆணி வேர் தொகுப்பு, சல்லி வேர் தொகுப்பு. ஆணிவேர் தொகுப்பு இப்போ நீங்கள் படத்தில் பார்த்துட்ருக்கீங்க, இது ஆணிவேர் தொகுப்பு. அந்த ஆணிவேர் தொகுப்பு பாருங்கள், அது நடுவில் இருக்கிற அந்த முளை வேர் வந்து உறுதியாக காணப்படும். இது ஆணிவேர் தொகுப்பு. இது முதல் நிலை வேர்னு சொல்கிறோம். இந்த முதல் நிலை வேர்லேருந்து ரெண்டாவது நிலை நிலை வேர் வந்து தோன்றும். அந்த ரெண்டாவது நிலை வேர்லேருந்து அடுத்த நிலை வேர் தோன்றும், அது மூன்றாம் நிலை வேர். இதுதான் ஆணிவேரோட தொகுப்பு. இது எந்த தாவரங்களில் காணப்படும் அப்படின்னு சொன்னோன்னா, இருவித்திலை தாவரங்களில் இது அதிகமாக காணப்படும். இந்த இருவித்திலை தாவரங்கள் அப்படின்னா, அவரை, மா, வேம்பு போன்ற மரங்கள், அதாவது உறுதியாக இருக்கிற மரங்களில் நம்ம இருவித்திலை தாவரங்களில் இந்த ஆணிவேர் தொகுப்பை நம்ம காண முடியும். அடுத்து சல்லிவேர் தொகுப்பு பார்க்கலாம். அதாவது சல்லிவேர் தொகுப்பு அப்படின்றது என்னென்னா, வேர் வந்து கொத்தாக தோன்றி வளரும். அதாவது படத்தில் நீங்கள் பார்க்குறீங்க, இந்த மாதிரி கொத்தாக தோன்றி வளர்றது தான் சல்லிவேர் தொகுப்பு. இது ஒருவித்திலை தாவரங்களில் இருக்கும். இது எதுனா நெல், புல், மக்காச்சோளம் போன்றதில் சல்லிவேர் தொகுப்பை நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம வேரோட பணிகள் பார்க்கலாம். வேர் என்ன செய்யுது அப்படின்னா, வேர் வந்து முதல்ல தாவரம் பூமியில் நிலையாக நிற்கிறதுக்கு என்ன பண்ணுது, வேர் தான் என்ன பண்ணுது, மண்ணை இறுக பற்றி கொள்றதுனால தாவரம் என்ன பண்ணுது, நமக்கு நிலையாக நேராக நிற்குது. அடுத்து என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த மண்ணிலிருந்து நீரை உறிஞ்சி என்ன பண்ணுது, தாவரத்துக்கு கொடுக்குது. தண்ணியை மட்டும் உரியல, அந்த மண்ணில் இருக்கிற சத்துக்கள், கனிம சத்துக்களையும் என்ன பண்ணுது, உறிஞ்சது தாவரத்துக்கு கொடுக்குது. சில தாவரங்கள் வேர்கள் என்ன பண்ணுது அப்படின்னா, என்ன பண்ணுது, அது உணவை அந்த வேர்கள்லையே தேங்கி சேமித்து வச்சுக்குது. அது என்ன அப்படின்னா, பீட்ரூட், கேரட், இதெல்லாம் தான் என்னது, வேரில் உணவை சேமிக்கும் தாவரங்கள். தண்டு தொகுப்பு. தண்டு வந்து நிலத்துக்கு மேல் நோக்கி வளரக்கூடியது, அதாவது நேர் ஒளிநாட்டம் கொண்டது. அதாவது வேர் வந்து பூமிக்கு கீழ் நோக்கி வளரும், தண்டு பூமிக்கு மேல் நோக்கி, அதாவது சூரிய ஒளி நோக்கி மேல் நோக்கி வளரும். தண்டும் வேரும் ரெண்டுமே எதிரெதிர் திசையில் வளரக்கூடியது. தண்டு வந்து பூமிக்கு மேலே ஒளிநாட்டம் கொண்டது, மேல் நோக்கி வளரும். அதில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தோம், இலை, பூ, காய், கணுவிடை பகுதி, கிளைகள், இதெல்லாம் நமக்கு காணப்படும். இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குறீங்க, தண்டு பாருங்கள், தண்டு பாருங்கள், இங்கே ஒரு இலை இருக்குது. இலை வந்து இணையிற இடம் கணு காணப்படுது. இந்த கணுவிலேருந்து மேலே ஒரு கணு இருக்குது பாருங்கள், ரெண்டு கணுக்கு இடைப்பட்ட பகுதி கணுவிடை பகுதி அதில் காணப்படுது. அடுத்தது முட்டு இருக்குது. இதெல்லாம் நமக்கு நீங்கள் நேரடியாகவே தாவரத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக அழகாக புரியும். இப்போது தண்டு என்னென்ன வேலை செய்யுதுன்னு பார்க்கலாமா. தண்டு
கிளை, இலை, பூ, கனி, காய் எல்லாத்தையும் என்ன பண்ணுது, அதுதான் தாங்கிட்டுருக்கு. அடுத்தது வேர்லேருந்து வர நீர் இருக்குல்ல, வேர் உறிஞ்சதில் அந்த நீரை தண்டு என்ன பண்ணுது, மேலே எடுத்துகிட்டு வந்து எல்லா பாகத்துக்கும் அது கொடுக்குது. அடுத்தது இலையில் தயாரிக்கிற உணவையும் என்ன பண்ணுது, எல்லா தாவரத்தோட மற்ற பாகங்களுக்கும் அதை எடுத்துகிட்டு போகுது. அடுத்தது சில தாவரங்கள் என்ன பண்ணுது, தண்டுலேயே உணவை சேமித்து வச்சுருது. அது என்ன தாவரம், அது கரும்பு. நம்ம சாப்பிட்ற கரும்பு ஒரு வகை தண்டு தான். இப்போ நாம் பார்க்க போகிறது இலையோட அமைப்பு. இப்போ நீங்கள் படத்தில் பார்த்துட்ருக்கீங்க, இது இலையோட பாகங்கள். நம்ம செடியில் நிறைய வாட்டி இலை பார்த்துருக்கோம், ஆனால் இத்தனை பாகங்கள் அதில் இருக்கா அப்படின்னு நம்ம யாருமே உத்து பார்த்துருக்க மாட்டோம். இனிமேல் நீங்கள் இலையை பார்க்கும்போது இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். இப்போ பாருங்கள், அந்த தண்டிலிருந்து அந்த இலையை இணைக்கிற பகுதி தான் என்னது, இலை காம்பு. அதாவது நம்ம வெத்தலை பார்த்துருக்கோம்ல, வெத்தலை இலை இலை அந்த காம்பு கிள்ளி போடுவோம்ல, அந்த காம்பு என்ன பண்ணுது, தண்டுலையும் தண்டையும் இலையும் இணைக்கிற பகுதி என்னது, இலை காம்பு. பசுமையாக இருக்கிற பரப்பு என்னது, அது இலை பரப்பு. அடுத்தது பாருங்கள், கணுவிடை பகுதி, அதாவது ஒரு கணுவிலேருந்து தண்டில் இருக்கிற இன்னொரு ஒரு கணுவுக்கும் இன்னொரு கணுவுக்கும் இடைப்பட்ட பகுதி கணுவிடை பகுதி. அப்புறம் நம்ம இலையில், அதாவது இப்போ மணி பிளான்ட்லாம் பார்க்க, மணி பிளான்ட்டு வெத்தலெலாம் நம்ம நிறைய அடிக்கடி பார்க்குறது, அது பாருங்கள் மையத்தில் ஒரு கோடு காணப்படும். நம்ம இலை வரையும் போதே மையத்தில் ஒரு கோடு போடுவோமா, அந்த கோடு என்னது, மைய நரம்பு. அடுத்தது பாருங்கள், இலையோட நுனி பகுதியில் விளிம்பு காணப்படும். அடுத்தது பாருங்கள், சைட்லலாம் என்ன பண்ணுங்க, கோடு கூட வரைவோமா, அது என்னது, அது கிளை நரம்புகள், அதாவது கிளை நரம்புகள் அதில் காணப்படும். அடுத்தது என்ன பண்ணும், கோணமுட்டு அப்படின்ற ஒரு பகுதியும் அதில் நமக்கு காணப்படுது. இது இலையோட பாகங்கள். இப்போ நம்ம இலையோட வேலையை பார்க்க போகிறோம். இலை என்ன செய்யுது அப்படின்னா, ஒளிச்சேர்க்கையின் மூலமாக உணவை தயார் பண்ணுது. சூரிய ஒளியிலேருந்து ஒளிச்சேர்க்கை மூலமாக உணவை தயார் பண்ணுது. அப்புறம் இலை துளைகள் மூலமாக என்ன பண்ணுது, சுவாசிக்குது. இலை துளை வழியாக நீராவி போக்கு நடைபெறுது. இதெல்லாமே இது இலையோட பணி. இப்போ நீங்கள் இந்த படத்தில் பார்க்குறீங்க, எப்படிலாம் தாவரங்களை வகைப்படுத்தலாம் அப்படின்னா, ஒன்று பூவின் அடிப்படையில் வகைப்படுத்தலாம். பூவின் அடிப்படையில் எப்படி வகைப்படுத்தலாம் அப்படின்னு சொன்னால், தாவரங்களை ரெண்டு வகையாக பறிக்கலாம். ஒன்று பூக்கும் தாவரம், இன்னொன்று பூக்காத தாவரம். பூக்கும் தாவரங்கள் அப்படின்னா என்னென்னா, சூரியகாந்தி பூ, நம்ம பூவெல்லாம் வருது பார்த்தீங்களா, எல்லா பூ வருதுல, இது பூக்கும் தாவரங்கள். பூவா தாவரங்கள்னு இருக்குது, சில தாவரங்கள் பூக்கவே பூக்காது. அது என்னென்னா, அந்த படத்தில் பாருங்கள், ரிக்ஸியா, அது பூவா தாவரம். அடுத்தது பாருங்கள், விதையின் அடிப்படையில் ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று திறந்த விதை தாவரம், இன்னொன்று மூடிய விதை தாவரம். அதாவது மூடிய விதைனா, விதை என்ன பண்ணும், கனிக்கு உள்ள மூடி காணப்படும், நம்மளால் பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் தான் பழங்கள் சாப்பிடும்போது தான் பார்க்க முடியும். அதாவது மாமரம் பாருங்கள், மாம்பழத்தை சாப்பிடும்போது தானே உள்ளே இருக்கும் அதோட விதை, அது. அடுத்து பாருங்கள், திறந்த விதை தாவரம், சைக்கஸ் அந்த படத்தில் பாருங்கள், திறந்த விதை வெளியிலே இருக்குது பாருங்கள், விதை இந்த மாதிரி இருக்கிறது திறந்த விதை தாவரம். சரி, இப்போ இந்த லெசனில் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம், தாவரங்களோட பாகங்கள் பார்த்தோம், தண்டோட பணி, வேரோட பணி, இலையோட பணி, இதெல்லாமே நம்ம இந்த லெசனில் பார்த்தோம் இல்லையா. இப்போது இங்கே சில க்வெஸ்சன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், இந்த க்வெஸ்சன்ஸ்க்கெல்லாம் நீங்கள் ஆன்சர் பண்ணி பாருங்கள், எழுதி பாருங்கள். நம்ம அடுத்த கிளாஸில் சந்திக்கலாம்.